பேரவைத் தலைவர் சபாநாயகராக இருக்க ஒரு கட்சி அரசியல் பேசக்கூடாது. இது பேசினதே தப்பு. இவரை கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிப்பாட்டினா இவர் பதவி போயிடும். கோவாரண்டம் போட்டார். எடப்பாடியை பேசி என்ன பிரச்சனைக்கு? எடப்பாடி பழனிசாமி பேசி என்ன பிரச்சனைக்கு? திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை வந்து விஜய் பாக்குறாரா சார்? ஏன் இதை வந்து அவர் மேடையில பேசணும்? விஜயுடன் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், ஏன் விடுதலை சிறுத்தை எல்லாரும் ஒரு அணியில தருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு எண்ணம் இருந்தா அவர் ஏன் சார் இப்படி கடுமையான காலையில என்ன சொன்னாருங்க? விஜய் சொன்ன கருத்துக்கள் சரியே என்ன? விஜய் சொன்ன கருத்துக்களே சரியான மாலையில் என்ன திமுக நெருக்கடி கொடுத்துருப்போம். வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அது எப்படி சார் கட்சி தொடங்கின உடனே முதல் தேர்தலையே அது எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? பல முக்கிய பிரமுகர்கள் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்கள் பேரெல்லாம் அடுத்து பார்த்தாலே பரபரப்பா இருக்கு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாங்க? அதெல்லாம் சொல்ல முடியுமா? அரசியலை ஏத்துக்கிட்டு போனாங்களா இல்ல விஜய் நடிகன் என்ற ஏதோ ஒரு காரணத்துக்கா போயிருக்காங்களா இல்லையா? ஒரு அட்ராக்ஷன். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக வழக்கறிஞர், அரசியலாளர் திரு K.S.Radhakrishnan அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் வாங்க சார். வணக்கம் சார். விஜயோடைய மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அவரை பத்திய பேச்சுதான் இருக்கு. அவர் வந்து பாஜக அனுப்பிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இதுல வந்து நேற்று வந்து சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசும்போது ரஜினிகாந்தை வச்சு ஒரு முயற்சியை பண்ணாங்க, அது முடியலன்னு சொல்லி இப்ப விஜயை வச்சிருக்காங்களான்ற சந்தேகம் இருக்கிறதா ஒரு விஷயத்தை எழுப்பி இருக்காரு. இதை எப்படி பாக்குறது சார்? பேரவைத் தலைவர் சபாநாயகரா இருக்க ஒரு கட்சி அரசியல் பேசக்கூடாது. இது பேசினதே தப்பு. இவரை கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிப்பாட்டினா இவர் பதவி போயிடும். கோவாரண்டம் போட்டார். இவர் வந்து நடுநிலையா இருக்கணும். சபாநாயகர் என்பவர் ஒரு கட்சி சார்பில் ஒரு எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பேரவைத் தலைவர் ஆனாலும் கூட அந்த கட்சி கூட்டங்களில் கலந்துக்கிட கூடாது. இவர் கட்சி அரசியல் பேசுறார். இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தப்பு. இவர் பேசுனது தப்பு. அப்படி ஒரு கூட்டு அவர் சொன்ன கூட்டு இருக்கு இல்லையா, பாஜகவுடைய முகமாக இருக்கிறார். பாஜக அவர் சந்திக்கவே இல்லை. அவர் பாஜகவை பார்த்ததும் இல்லை. விக்கிரவாண்டி கூட்டத்தில் அது திமுகவும் பாஜகவும் எங்களுடைய இரண்டு எதிரிகள், அரசியல் எதிரிகள், அரசியல் எதிரிகள்னு தெளிவாக சொல்லியிருக்கார் தன்னோட பேச்சில். அதுபோக இன்னொருத்தர் இந்த இவர் யாரு என்ன அப்பாவு யாருன்னா, இதே அப்பாவு என்ன சொன்னாரு, தாம்பரபர்ணி அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் மாஞ்சோலை எஸ்டேட்டு பேரணி நடத்தும்போது அந்த தாம்பரபர்ணி நதிக்கரையில் திருநெல்வேலியில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சாகடிக்கப்பட்டாங்க. அப்போ கலைஞரை கடுமையாக தாக்கினார். அப்போ நான் கலைஞரோட இருக்கேன் திமுகவில். இவர் வந்து ஒரு வாத்தியர், எங்கள் ஊர் பக்கத்தில் வாத்தியர் வேலை படிச்சுட்டு ஆசிரியர், செகண்ட் கிரேட் வாத்தியர். அது பிறகு மூப்பனார் தேவில் எம்எல்ஏ ஆனார். பிறகு சுயேட்சையாக ஜெயிச்சார். அது வேற விஷயம். அதுக்காக இவர் சொல்றதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியாக இருக்கும்போது அப்பாவு வந்து சொன்னது முற்றிலும் தவறானது, பொய் சொல்லியிருக்காரு. அவர் இப்படி இந்த அரசியலே பேசக்கூடாது. இப்போ கோர்ட்டில் போய் நான் வழக்கு போட்டேன்னு கோவாரண்ட போட்டேன்னா அது நிரூபித்தா அவர் சபாநாயகர் பேரவைத் தலைவர் பதவி போயிடும் சார். அதே மாதிரி விஜய் வந்து திமுகவை நேரடியாக அந்த கட்சி மாநாட்டில் எதிர்த்து பேசுறாரு, நேரடியாகவே பேசுறாரு. அதே சார் அதிமுக பற்றி பேசலை. மற்ற அதிமுகவை அவர் வந்து எதிரியாக பார்க்கலையா, இல்லை கூட்டணிக்காக அப்படி பண்ணுறாரா, இல்லை எதிர்கட்சியாக தன்னை நினச்சிக்கிறாரா? ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு அப்புறம் அதிமுகவில் ஒரு பெரிய ஆளுமைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அப்ப விஜய் தன்னை வந்து ஒரு ஜெயலலிதாவா நினைச்சுக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, அது தவறான கருத்து. நீங்க சொல்றது இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சி திமுக, அதிமுக கிடையாது, எதிர்கட்சி தலைவரா. இப்போ அதிமுக பிளவுண்டு இருக்கின்றது, பெரிய வீரியமாகவும் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்குது. அவங்களுக்கு தான் ரெட்டலை சின்னம் தேர்தல் கமிஷனும் அங்கீகரிச்சிருக்கு. இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா, கட்சி ஜெயிக்கோ ஜெயிக்கலையோ வெற்றி பெறுதோ ஆட்சிக்கு வர்றோமோ நம்ம தலைமையில் அதிமுகன்னு ஒரு அணி இருக்கணும்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் வந்து விஜய் கூட எப்படி சேர முடியும்? அது மாதிரி விஜய் தன்னு அவரே ஒரு கூட்டணி அமைச்சு எல்லாருக்கும் அமைச்சரவையில் பொறுப்பு கொடுத்து அமைச்சரவையில் இடம் கொடுத்து என் தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொல்லும்போது அவர் எடப்பாடி கூட எப்படி சேர முடியும்? எடப்பாடிக்கும் அவருக்கு என்ன தொடர்பே இல்லையே. ஆட்சியில் இருக்கும்போது சந்திச்சிருக்கலாம், முதலமைச்சராக இருக்கும்போது சந்திச்சிருக்கலாம், அது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்பவர் எதிர்கட்சி தலைவர். அவர் ஒரு கட்சி நடத்துறார் அதிமுக
ஜெயலலிதா பிரகாது சிதறிட்டுச்சு, பல விதமாக பல முகங்களாக போயிடுச்சு. இப்போ அப்படியான சூழ்நிலையில் எடப்பாடியை பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு விஜய் வந்து பேசியிருக்காரு சார். தமிழ் தேசியம் பத்தி உங்ககிட்ட தான் வந்து கேட்டே ஆகணும். இந்த இரு விஷயமே வந்து சமமா எடுத்துக்கலாமா? இரண்டு கண்கள்னு சொன்னதுக்கு சீமான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதை ரெண்டுமே ஒன்னா ஒப்பிட்டு பண்றது கரெக்டா சார்? நான் தெளிவா சொல்றேன், அகாடமிக்கா சொல்றேன், ஆய்வு நடத்திட்டு சொல்றேன். முதல்ல தமிழ் தேசியத்துக்கு போறேன். தமிழ் தேசிய நிறுவனம் உங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே. தமிழ் தேசியத்தை முதல் கட்டத்தில் தமிழகத்தில் நிறுவனவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மறைமலை அடிகள் திருவிக்கா. திருவிக்கா யாருன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், காங்கிரஸ் பத்திரிகை நவசக்தியின் ஆசிரியர். அந்த வரிசையில் செல்வப்பெருந்துக்கு இன்னைக்கு தலைவராக இருக்கிறார். அதுக்கடுத்து நாவலர் சோம சுந்தர பாரதி. நாவலர் சோம சுந்தர பாரதியுடைய குடும்பம் பெரிய குடும்பம், எட்டயபுரத்தில் பிறந்தது, எங்கள் ஊர் பக்கத்தில். இந்த மூணு பேர் தான் தமிழ் தேசியத்தை விதைச்சவங்க. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலம். அப்போது நாவலர் சோம சுந்தரபாதி தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னையை நோக்கி இந்திய எதிர்ப்பு நடைப்பயணம் நடத்துகிறார். அன்னைக்கு மெரினா கடற்கரையில் வந்து அந்த நடைப்பயணம் வந்து முடியணும். யார்? நாவலர் சோம சுந்தரபாதி நடைப்பயணம். அப்போது மணி மறைமலையடிகளுடைய புதல்வி நீலாம்பரி அம்மையார், அவங்க சொந்த ஊர் நாகப்பட்டினம், இன்றைக்கி அவருடைய சிலை நாகப்பட்டினத்தில் இருக்குது, அந்த அம்மா தலைமை தாங்குறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அப்போது ஒரு சிறப்பு அழைப்பாளராக பெரியாரை கூப்பிடுறாங்க இந்திய எதிர்ப்பு. அப்போ பெரியார் போய் கலந்துக்கிட்டார். இதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்றால் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, நிலவியல் அளவில் நம்முடைய நாகரிகங்களை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவில் பன்முகத்தன்மை இருக்குது, பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், அதே மாதிரி நாகரிகங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், அதே மாதிரி சுற்றுச்சூழல், அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி அந்த காலநிலை மாற்றங்கள் இருக்குல்லையா, வடக்க பனி போலும், நமக்கு வெயில் அடிக்கும், இங்கே வறட்சி இருக்கும், அங்கே வெள்ளம் இருக்கும். இப்படி இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது தமிழ் இனம் என்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இது தமிழ் தேசியம். ஒரு காலத்தில் ராஜாஜி முதல்வரான காலத்தில் 56 பிறகு இந்த தமிழ்நாடு இன்னைக்குள்ள எல்லைகள் பிரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு வருகிற 1ஆம் தேதி தமிழ்நாடு எல்லைகள் பிரிந்த நாள். அதுதான் தமிழ்நாடு பிறந்த நாள். தமிழ்நாடு பேர் வச்ச நாள் இல்லை. குழந்தை எப்போ தாயினுடைய வயிற்றுலேருந்து வெளியே வருதோ அதுதான் பிறந்த நாள். நவம்பர் 1ஆம் தேதி தான் கொண்டாடணும் தமிழ்நாடு பிறந்த நாள். அப்போ என்னாச்சுன்னா இந்த எல்லைகள் வரையறுக்கப்பட்டன. ஒரு காலத்தில் சென்னை ராஜதானின்னு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தாங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, ராஜாஜி, இந்த மூணு பேரும் அன்னைக்கு பிரீமியர்னு சொல்லுவாங்க, முதலமைச்சர்னு சொல்ல இப்போ முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் நம்முடைய இல்லை, திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் வள்ளியூர் வரைக்கும் இருந்தது. வடக்க ஒரிசா அந்த ஸ்ரீகாக்குளம் ஜில்லான்னு இருக்கு, இன்னைக்குள்ளே ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில் இன்னைக்குள்ளே அந்த பிரிஞ்சுக்கலையா. அதே மாதிரி கேரளாவில் மலபார், மலபார் பாலக்காடு பகுதியில், கர்நாடகத்தில் தென் கர்நாடகம் கொள்ளேகால், குப்பம், அந்த கோலார் கோல்டு ஃபீல்டு. அப்போ அது சென்னை ராஜதானி என்று அழைக்கப்பட்டது. ஏறத்தால தமிழ்நாடு தான் அதில் முக்கிய பங்கு இருந்தது. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரியாரிடமிருந்து பெரியார் திருமணத்துக்காக எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வருகிறார். அன்றைக்கு சென்னை ராஜதானி, அதனால் இதெல்லாம் திராவிட பிரதேசங்கள்னு வரலாற்றில் இருக்குது. இந்த திராவிடம் என்பது ஆதிசங்கரர் சொன்னது, ராமானுஜர் சொன்னது, 4000 தீபிய பிரபந்தம் என்று சொல்லப்பட்ட பாட்டு திராவிட வேதம், திருநாவுக்கரசர் திராவிட சிசு பதிகம் பாடினார்ல, சைவ பதிகம் பாடினார் திருநாவுக்கரசர், மதுரை திருநாவுக்கரசு திராவிட சிசு. இது வந்து காலங்காலமாக திராவிட சொல்லாடல் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அண்ணா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ராபின்சன் பார்க்கில் தோக்கும் பொழுது இந்த மாநிலங்களை உள்ளடக்கிதான் இருந்தது. ஆந்திரா உள்ளடக்கியிருந்தது, நம்ம கர்நாடகத்தில் சில பகுதி தென்பகுதிகள், கேரளாவில். அப்படி இருக்கும்போது நாயர் பிட்டி தியாகராஜ தெலுங்கர், நாயர் மலையாளி, நடேசனார் தமிழர், இவங்க தான் அந்த கட்சியை ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஆரம்பித்தாங்க. இப்படியாக இருக்கும்போது அன்னைக்குள்ள சூழ்நிலை திராவிடம் என்று பேர் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம்.
அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. 56ல் இன்னைக்குள்ள எல்லைகள் வந்தது. இப்படிதான் இதோடைய கான்செப்ட் வேற இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா சூழ்நிலைகள் தக்க அந்த பேராடல், அந்த சொல்லாடல், இதெல்லாம் அந்த நேரத்துக்கு தப்புல ஏற்பட்டது. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான். எங்க வீட்டில் தெலுங்கு பேசுறாங்க, அதுதான் மறைக்க முடியல. நான் அந்த இப்போ ஜாதின்னு வெளியே தான் ஜாதின்னு பேசுறாங்க, ஒழிக்கணும். எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குல்ல, தீர்க்கமா இருக்குல்ல. ரங்காச்சாரி ரோடு மயிலாப்பூர்ல இருக்க வரைக்கும் எந்த ஜாதி கலவரம் வரல. ரங்கா ரோடுன்னு போட்டீங்க, ராமசாமி செட்டியார் போர்டு அந்த தெருவுன்னு போட்ட வரைக்கும் எந்த ஜாதி கலவரம் வரல. ராமசாமி தெருவுன்னு போட்டீங்க, ஒழிக்கணும். ஜாதி கலவரம் வந்தது. எப்போ வந்தது? கடந்த 30 ஆண்டுகளில். எங்க அப்பாவுக்கு எங்க வீட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் எங்க பண்ணியிலே வேலை பார்த்தாங்க. அவனும் நான் எப்படி எங்க அப்பாவுக்கு இறுதி சிறந்துச்சோ அது மாதிரி அவங்களும் செஞ்சாங்க. அந்த மாதிரி இல்லையே இன்னைக்கு. இப்ப என்ன, எதுக்கு இப்ப நடத்துறாங்க கட்சிகள்? ஜாதிகளுக்கு முன்னேற்றத்துக்காக நடத்துறாங்கன்னு சொன்னா சரி, நான் ஒத்துக்கிறேன். அவங்க ஒரு தலைவர் ஆகணும், ஒரு பொறுப்பு வரணும், அவங்க சமுதாயத்தை முன்னிறுத்தணும், இந்த ஜாதியை பயன்படுத்தணும் தான் இப்ப இருக்காங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், நான் மூடி மறைக்கல. நான் யாராவது தெலுங்கு பேசுறேன், நான் தமிழன் யாராவது ஒத்துக்கிடுவாங்களா? நான் உண்மையை ஒத்துக்கிறேன். எனக்கு ஒன்று அதை பற்றியில்லை, என்ன இவங்க தெய்வம்லாம் நான் இருக்க வேண்டியல. நான் உண்மையை பேசுறேன். இதுதாங்க அரசியல். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுக்கொன்று இணைந்தது தான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாநாடுல விஜய் பேசியிருக்காரு. கூட்டணிக்கு வரவங்களுக்கு இதை சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நேத்து வந்து காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் அவர்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இதே விஷயத்த குறிப்பிட்டு கூட்டணி, திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை வந்து விஜய் பாக்குறாரா சார்? ஏன் இதை வந்து அவர் மேடையில பேசணும்? மேடையில அவர் சொல்லிட்டார், இனிமேல் கூட்டணி சர்க்கார் கேரளாவில் எப்படி நடந்தது, மேற்கு வங்கத்தில் எப்படி நடந்தது, வாஜ்பாய் காலத்தில் மத்தியில் எப்படி நடந்தது, மன்மோகன் சிங் காலத்தில் கூட்டணி அமைச்சர் நடந்தது, அது மாதிரி நான் அமைப்பேன். இது வந்து உரிய பங்கு. நீங்கள் வந்து வாஜ்பாய் பேரில் நான் அப்போல்லாம் மாதியம் காலை இருந்த முக்கிய கட்டத்தில் இருந்தேன். அப்போ ஒரு 5 MP ஆனானா ஒரு கேபினட் மினிஸ்டர், ஒரு MOS மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட், ராஜாங்க அமைச்சர், ஒரு ஒரு சூத்திரம், ஒரு ஒரு அளவுகோல், ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அது மாதிரி சீட் ஷேரிங்கில் எத்தனை சீட்டில் நீங்கள் வெற்றி பெறுறீங்களோ அது தக்கன உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இது வரவேற்கப்பட வேண்டிய கருத்து. தொடர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி சர்க்கார் அமைஞ்சது இல்லை. காங்கிரஸ் 67 தோத்தது, தொடர்ந்து திமுக அதிமுக தான், வேற யாருமே கலந்துக்கல. இப்போ சிறுத்தைகள், அதாவது திருமாவளவனுடைய சிறுத்தைகள், எங்களுக்கு உரிய பங்கு வரணும், அவரும் ஒரு துணை முதல்வர் ஆகணும்னு ஒரு கருத்து சொன்னாங்க இல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா சார். ஆமா. ரெண்டாவது, காங்கிரஸும் எங்களுக்கும் ஆட்சியில் ஆசை இருக்கிறது. தமிழ்நாடு நாங்கள் ஆட்சியை இழந்தோம், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும்னு ஆசை நீண்ட காலமா சொல்லிட்டு வராங்க. கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே திமுகவில் பல விஷயங்களை மாறுபட்டி அறிக்கையில் விட்டு சாம்சங்ல ரொம்ப போராடி தான் இப்போ ஏதோ முடிவுக்கு வந்தாங்க. நான் சொல்கிறேன், நீண்ட காலமாக அரசியலில் இருந்தவர் காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, வேலுப்பிள்ளை பிரபாகரன், வைகோ, இன்னும் பல விஷயங்கள் இந்திரா காந்தியோட நிச்சயமாக விஜயுடன் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், ஏன் விடுதலை சிறுத்தை எல்லாரும் ஒரு அணியில் தருவாங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லட்டுமா? 2006 சட்டமன்ற தேர்தல் நடந்தது ஞாபகம் இருக்கா? திருச்சியில் திமுக மாநாடு நடத்துகிறாங்க ஞாபகம் இருக்கா? அந்த மாநாடுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வைகோ வந்து கலைஞரை சந்திக்கிறார். வைகோ வந்து கலைஞரை சந்திக்கிறார். வைகோ என்ன சொல்கிறாரு? அண்ணே, நீங்கள் நாளைக்கு திருச்சிக்கு போகிறீங்க, நாளை சந்திக்கிறதுக்கு அடுத்த நாள் திருச்சிக்கு போகிறீங்க, அதுக்கு அடுத்த நாள் திருச்சிக்கு வர நான் ராக்ஃபோர்ட்டில் டிக்கெட் போட்டுட்டேன், மாநாட்டில் அவசியம் கலந்துக்கிறேன் அனு சொன்னார். அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாலே அது கூட்டணின்னு அர்த்தம். சொல்றது விளங்குதா? அந்த இரவு முதல் நாள் கலைஞர் போட்டு போயிட்டார், அங்கே திருச்சியில் இருக்கார். மறுநாள் அவர் ட்ரெயின் ஏறணும் ராக்ஃபோர்ட்டில் திருச்சிக்கு, ட்ரெயின் ஏறல. அன்னைக்கு காலையில் ஜெயலலிதா கிட்ட போயிட்டார். கூட்டணி எப்படி வேணா மாறலாமே? தெரியும், ஜெயலலிதா 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சாங்க, ஜெயிலில் வச்சாங்க. கலைஞரை சந்தித்த ஒரு 24 மணி நேரம், 30 மணி நேரத்தில் கூட்டணி முடிவாயிருக்குமா அதிமுகவில்?
அப்படின்னா இது நீண்ட காலமா பேசிதானே வைகோ பேசி ஒரு கூட்டணிக்கு போயிருப்பாரு, அப்புறம் திருச்சிக்கு நான் வாரேன்னு நீங்க எதுக்கு சொன்னீங்க? சொல்றது விளக்குதா? எப்படி வேணா மாறலாம். அதே மாதிரி வைகோ வந்து 2016 தேர்தல் நடந்தது இல்லையா சட்டமன்றத்தில், அதுக்கு முன்னாடி கலைஞர்கிட்ட நான் தான் பேச வச்சேன், என் ஃபோனில் தான் பேச வச்சேன். பிறகு அந்த அருள்நிதி தமிழரசு கல்யாணத்துக்கு வந்து அறிவாளத்தில் பேசணும், நான் தான் அழைச்சி போய் மேடையில் உட்கார வச்சேன். பிறகு முரசொலிமாறனுடைய அம்மா இறந்ததுக்கு, செல்வம் இறந்தார், இவங்க அம்மா இறந்ததுக்கு வந்து கலைஞரோட ஒரு மணி நேரம் உட்காந்து அவங்க வீட்டில் இருந்தார் கோபாலபுரத்தில். திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நான் வந்து உங்களோட இல்லைங்க திமுக கூட்டணி இல்லை, கலைஞர்கிட்ட சொல்லிடுங்க நாங்கள் தனியாக போக போகிறோம், திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் தனியாக போக போகிறோம் சொல்லி, திருமாவளவனும் வைகோவும் கூட்டணியில் இருப்பார் தானே கலைஞர் நினைச்சாரே, எது வேணாலும் நடத்துவோம். அதுக்கு உதாரணங்களே இருக்கு கடந்த காலத்தில். ஒரு அடி மாநாடு அடுத்த அடி வந்து கோட்டைன்னு சொல்லி விஜய் வந்து ரொம்ப அதீத கனவு காண்றதா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு எண்ணம் இருந்தா அவர் ஏன் சரி இப்படி கடுமையான, காலையில என்ன சொன்னாருங்க, விஜய் சொன்ன கருத்துக்கள் சரியேன்னாரு, விஜய் சொன்ன கருத்துக்களே சரியேன்னாரு. மாலையில என்ன திமுக நெருக்கடி கொடுத்துருக்கோம், அறிக்கை விடுக்க வேண்டிய எனக்கு சந்தேகம் என்னன்னு, நெருக்கடி கொடுத்துருக்கோம் அறிக்கை விட்டுருப்பாரு, பிறகு பின்னாடி பார்கன் பண்ணிக்கலான்னு இருப்பாரு. இப்போ அது சொல்ற ரெண்டு கருத்துக்கள் சிறுத்தைகள் இருக்கா, யாரோ ஆதவன் அர்ஜுன் நான் பார்த்தது கிடையாது அரசியல், அவரும் ஒரு கருத்து சொன்னார், அவர் ஏதோ பொதுச் செயலாளர்னு இவரு கூட சேர்ந்து அவரு ஒரு கருத்து சொல்றாரு, பிறகு ஒரு சிலர் அவருக்கு எதிர்ப்பாவே கருத்து சொல், அதே சரி பண்ண முடியலையா, அது எதிர்ப்பா கருத்து சொல்றாங்க இல்லையா, அந்த அர்ஜுன்ங்கிறவருக்கு எதிராக கருத்து சொல்றாங்க இல்லையா, எது வேணா நடக்கும். அந்த கருத்தை இப்போ ஆதவன் அர்ஜுன் கருத்து சரியானதே அன்னு சொன்னாரா இல்லையா, அப்படின்னா சரியானதுன்னா உங்கூட அடுத்தவங்க உங்கூட நீண்ட காலம் பயணிச்சவங்க கருத்து தப்பா, நான் சொல்றது கேட்கல, எது வேணா நடக்கும். காலையில விஜய் பேசுறது சரின்னு சொல்லியிருக்காருல, அதுக்குள்ள 4 மணி நேரத்தில் என்ன ஏதாவது நெருக்கடி ஆயிப்பிச்சா, திமுக நெருக்கடி கொடுத்தாங்க, முதலமைச்சர் பேசினாரா இப்படி அறிக்கை விடுங்கன்னு அப்படி இருக்கும். சார், அதே மாதிரி 2026 வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து விஜய் மும்முரமா இருக்கிறது அந்த மாநாட்டில் அவர் பேசுறது தெரியுது. ஒரு பெரிய பிரம்மாண்ட மேடையில அதை வந்து அவர் ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டாருன்ற ஒரு பேச்சுமே இருக்கு. வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சார் கட்சி தொடங்கின உடனே முதல் தேர்தலையே அது எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? என்டி ராமாராவ் எப்படி கட்சி தொடங்கினார் தெலுங்கு தேசம் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஒரு அந்த காலத்துல வந்து ஏங்க, என்டி ராமாராவ் எப்படி கட்சியா தொடங்கினாரு? 13 மாசத்துல ஆட்சி அமைக்கலையா சார் அவர் ஆந்திராவில இருந்து, ஆந்திரா வந்து அஞ்சையா முதல்வர் தலித், ராஜீவ்காந்தி ஹைதராபாத்துக்கு வர்றார், இந்திரா காந்தி இப்ப இறந்துட்டாங்க, சோனியாவோட வர்றாங்க, வரும்போது ரோஜா மாலை வச்சிருக்காரு யாரு, முதலமைச்சர் அஞ்சையா, காங்கிரஸ் முதலமைச்சர், தலித் முதலமைச்சர். அப்ப அந்த மாலையை ராஜீவ்காந்திக்கு போடணும், புறப்பல்ல இருக்கு இல்லையா, விமான புறப்பல்ல வேகமா பறக்கும் இல்லையா, அப்படியே ரோஜா இதழ்கள் பெட்டல்ஸ் அப்படியே ஓடுது. அப்போ சோனியா காந்தி முகம் காட்டி கடுமையா பேசிட்டாங்க, அஞ்சையாவ ஒரு முதலமைச்சரோட பார்க்காம, அதுல ஏத்தான ராமாராவ் தெலுங்கு தேச ஆரம்பிச்சாரு, ஆந்திரத்தின் பெருமை தெலுங்கு ஸ்ப்ரைடுங்கிற ஒரே கோஷத்தை வச்சு ஆரம்பிச்சாரு. 14 மாசம் ஆட்சிக்கு வந்தார் எம்ஜிஆர், விளக்கப்பட்டார், சத்யா சூழலை அடிக்க நான் போவேன், அந்த சத்யா சூழல விளக்கப்பட்ட உடனே அவர் கொஞ்சம் கவலையாகவும் இருந்தது, இத்தனை காலம் நம்ம உழைச்சமே அண்ணாவோட இருந்தமே நம்ம நீக்கிட்டாங்க, ரசிகர் பட்டாளம் வந்தது, இதே மாதிரி விக்கிரவாண்டிக்கு வந்தாப்புல. பிறகு போறாரு மதுரைக்கு போறாரு, பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஏறுறாரு, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல 7 மணிக்கு ட்ரெயின் இங்கிருந்து புறப்படுது, இரவு புறப்பட்டு மறுநாள் காலையில 7 மணிக்கு அங்க 6 மணிக்கு போகணும் அந்த ரயில், அன்றைக்கு மறுநாள் இரவு 8 மணிக்கு மதுரைக்கு போகுது, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் 26 மணி நேரம் போகுது அந்த ரயில் வண்டிகள் மேல, அந்த தொடர் வண்டிக்கு மேல அவ்வளவு கூட்டம் மேலே ஏறிட்டாங்க, இடம் இல்லை கம்பார்ட்மெண்ட்ல. ஆரம்பிச்சாரு அவருக்கு ஒரு மனதைரியம் வந்தது, திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது அவருக்கு தன்னுடைய பலத்தை காட்ட, மாயத்தேவரை நிப்பாட்டினார், வெற்றி பெற்றார். திமுக அன்னைக்கு கலைஞர் 3வது இடத்துல தான் வந்தார், யார் பொன்முத்துராமலிங்கம், முதல் இடம் மாயத்தேவர், 2வது ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் என்எஸ்வி சித்தன் அவர் முன்னாள் எம்பி, 3வது இடத்துல தான் திமுக திரிக்க ஆட்சியிலிருந்து கலைஞர் பிரச்சாரம், 3வது இடத்துக்கு தான் பொன்முத்துராமலிங்கம் வந்தார் திமுக வேட்பாளர், 4வது இடத்துல இந்திரா காங்கிரஸ் கரு சீமச்சாமி வந்தார், அதுலேருந்து எந்திரிக்கலையா,
இதே கூட்டம் தானே இன்னைக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ 7 லட்சமோ வந்தாங்கல்ல. அவரும் ஒரு ஒரு வீட்டுக்கு வந்துங்க இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் 3 பேர் இருக்காங்க. வயசானவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 ஓட்டு காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க இளைஞர்கள். நீ போயா அன்கு விஜய்னு ரசிகர் இருக்காங்க, அவர் ஏன் எங்களை முக்கியமான ஆட்கள்லாம் சேர்க்காம விட்டாரு இந்த மாநாடு மேடையில் ஏத்தல. என்னுடைய பலம் என்ன, என்னை ஆதரிக்கிற என்னுடைய படை என்ன, எத்தனை பேர் அழுத்தாத மாநாடு நடத்திருக்காரு. இது வந்து அரசியல் மாநாடா, யாரையும் ஏத்தலையே மேடையில் பார்த்தீங்களா? அவருடைய புஷி இருக்கிறாரு, வெங்கட்ராமன் பொருளாளர் இருக்காரு, வேற யாருமே இல்லையே. அவர் இருந்தா அவர் தான் பேசுறா, வேற யாரா பேசுறாங்களா? மத்த மாநாட்டு மேடையில அந்த கட்சியிலிருந்து வந்த தலைவர், இவர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி, யாரையும் ஏத்தலையே. இப்போ தன்னுடைய சுய பலத்தை காட்டி விட்டார் விக்கிரவாண்டியில். இன்னியும் பல முக்கிய பிரமுகர்கள் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்கள் பேரெல்லாம் அடுத்து பார்த்தாலே பரபரப்பா இருக்கும். விஜய் வந்து டாப் ஸ்டார், அதிக கலெக்ஷன் வரக்கூடிய ஹீரோ, அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. விஜயை பாக்குறதுக்காக கூட போயிருக்கலாம் சார் அந்த கூட. அவர் அரசியலை ஏத்துக்கிட்டு போனாங்களா இல்ல விஜய் நடிகன் ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்களா இல்லையா? ஒரு அட்ராக்ஷனுக்கா? என்கிட்ட ஒன்று சொல்கிறேங்க, நான் கேட்டேன், கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இதுலேருந்து எத்தனை வண்டிகள் புறப்பட்டு போனதுன்னு எனக்கு ஒரு தெரிஞ்ச டோல் இருக்கு மதுரைக்கு முன்னாடி, அது யாருன்னு சொல்லாதுங்க. அந்த டோல்லேருந்து போனது பார்த்தா முதல் நாளையும் முதல் நாள்லேருந்து அந்த நைட்டுக்குள்ளேயே 3500 வண்டி போனது. அதுக்கு அடுத்தது எத்தனை வண்டி போச்சுன்னு தெரியாது. இது வந்து ஒரு 10 ஹவர்ல. இத்தனைக்கும் மழை அதிகமாக, மதுரையில் ஹெவி ரெயின்ஸு, திருநெல்வேலியில் ஹெவி ரெயின்ஸு, நாகர்கோவில் ஹெவி ரெயின்ஸு, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஈவில்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 4500 வண்டி 6000 வண்டி கடந்திருக்கு அந்த டோல்கேட்டை. இது வந்து ஏன் கணக்கு, தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ கணக்கு இருக்கும் அப்படின்னா இவ்வளோ ஆகும். வண்டி வாடகைக்கு யார் காசு கொடுப்பாங்க? அவங்க தான் கொடுத்துருக்காங்க. திமுகவில் வண்டி வாடகை என்ன? அந்த திமுகலையும் மற்ற கட்சியிலையும் மாவட்ட செயலாளருக்கு கவனிச்சுடுவாங்க, மந்திரியாருக்கும் கவனிச்சுடுவாங்க. அந்த பஸ்ஸுக்கு டீசல் போடுறது, இவன் ஒவ்வொருத்தரும் தொண்டை அவன் காசு போட்டில் வந்திருக்கா, அதை இப்போ கவனிச்சிங்களா? பிரியாணி கிடையாது, தண்ணி பாட்டில் லிக்கர் பாட்டில் கிடையாது, ஒரு தலைக்கு 200 ரூபா கிடையாது, ஓசி பஸ் பிரயாணம் கிடையாது. ஓசி பஸ் இவங்களா கட்டணம் கட்டி வாடகைக்கேற்று இத்தனைக்கு பல இடங்களில் கொடுக்கக்கூடாது வர கெடுபிடி வர. அதுக்கு மாதிரி இத்தனை வாகனங்கள் எடுத்து வேனு பஸ்ஸு கிடைக்கிற வாகனத்தை பிடிச்சிட்டு காசு கொடுத்து வாடகைக்கு அமுச்சிட்டு வந்தாங்க. சொந்த செலவில் வந்தாங்க, குடிக்கிறது கூட கடைசி கட்டத்தில் தண்ணி இல்லாமல் தவிச்சாங்க. இவ்வளோ வந்தவங்க ஒரே ஒரு விஷயம், 2-3 மரணங்கள் நடந்துருச்சு. அது வந்து விஜய் தனிப்பட்டில் உள்ள அவர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, அவர் துக்கம் தெரிவிக்கலையேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் தெரிவிக்க ஒரு மாநாட்டு நடத்திருக்கோம், நம்ம பின்னாடி பேசிக்கிடுவோம், மாநாட்டில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு தொலைபேசியில் பேசி இந்த மாதிரி அவர் ஆறுதல் படுத்துகிறவங்கள பேசியிருக்காங்கன்னு எனக்கு வந்து தகவல். இப்படியான நிலையில் இது வந்து வெற்றி மாநாடாக அவரே இத்தனைக்கு அவர் திட்டமிடல் யாராவது ஒருத்தர் அனுபவமான அரசியல்வாதி யாராவது அவரோட இருக்காங்களா சொல்லுங்கள். புஷி ஆனந்த் புதுவையை சார்ந்தவர் தான், அவர் தமிழ்நாடு அரசியல் பெருசாக தெரியாது. அப்படி இருந்தும் வெற்றிகரமாக மாநாடு நடத்தியிருக்கேன். அப்போ என் மாதிரி இருந்தவங்க இப்போ வைகோவோட திருச்சியில் மாநாடு நடத்தும்போது நான் இருந்திருக்கேன், ஈரோடில் நடத்தும்போது இருந்திருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். ஒரு மாதம் அங்கேயே தங்கி மாநாடு நடத்துகிறோம். எங்கள் மாதிரி அனுபவமான நாட்களில் விஜய் கூட இல்லையே, அவர் வெற்றி பெற்றிருக்காருல்ல அந்த சீராக அந்த மாநாடு நடத்தி. அஞ்சலி அம்மாவை யாரும் நினைக்கல இல்லை, அவர் வச்சிருக்காரு இல்லையா, போர்டில் வச்சிருக்காரு இல்லையா. காங்கிரஸ்காரவனே மறந்துட்டாங்களே, கடலூர் அஞ்சலி அம்மாள் வச்சார்ல. அதனால் பெரிய சிந்தனை ஓட்டத்தோட ரொம்ப கவனமாக இப்படித்தான் திட்டமிட்டு அந்த மாநாடு நடத்தியுள்ளார். இந்த திட்டங்கள் தொடரும், அவருக்கு ஒரு படம் கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சிடுவார். அது மட்டும் இல்லை, 250-300 கோடி ரூபா படம் ஒரு படத்துக்கு வர்றவர் அது இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோட 2-3 படங்கள் முடிச்சுட்டு தான் முதலமைச்சர் ஆனார். என்டிஆராக அப்படி தான், என்டிஆருடைய புத்தகங்களை படிக்கிறார், எம்ஜிஆர் நானியன் பிறந்த புத்தகத்தையும் விஜய் படிக்கிறாரு. அந்த சிந்தனை ஓட்டிருக்கு. ஒரு சில நடிகள் தோத்துருக்காங்க அரசியலில்,
அது எப்படி தோத்தாங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி கணேசனா அண்ணு வந்ததுல அந்த ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு நீண்ட காலமா அவர் காமராஜர் பின்னாடியே இருந்தார். ஒரு கட்டத்தில் தமிழக முன்னேற்றம் முன்னேற்று தணிக்கச் ஆரம்பித்தார். எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த உடனே அவர் பிரபலியமானார். இவர் தணிக்கச் ஆரம்பித்தது 89 தான். அப்புறம் ஜனதா கட்சிக்கு வந்தார். அதனால சிவாஜி கணேசனால் மற்றவங்களெல்லாம் பெருசாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்தார்னா விஜயகாந்த் முதல்ல நல்லா ஒரு மாற்று அரசியல் பண்ணு தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ் அப்படி நினைக்கும் போது விஜய் ஒரு மாற்று அரசியல் கொடுப்பார். அதே மாதிரி விஜயகாந்த் நினைச்சாங்க, அது வெற்றி பெறல. நீங்க வந்து ஊழல் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் வந்தாச்சுன்னா உருப்படாதுங்க சார். விஜயகாந்த் சந்தேகம் என்னன்னா, விஜயகாந்த் மதுரையில மாநாடு போகும்போது அப்படி ஒரு கூட்டம், அவருக்கு அப்படி ஒரு ஆதரவு, 2011 தேர்தலையே வந்து எதிர்கட்சி தலைவரை உட்கார அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருந்தாரு. ஆனா ஏன் சார் அவர் தோல்வியை சந்திச்சாரு? அதே நிலைமை விஜய்க்கு வர்றதுக்கான, அதான் சொல்றேன், விஜயகாந்த் அந்த மாற்று அரசியல கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க, மாற்று அரசியல கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்த் என்னாச்சு, கடைசியில் தன்னுடைய குடும்பத்தார மேடையில் தன்னோட உட்கார வச்சாரு. இவர் விஜய், விஜய் அம்மா ஏன் முதல்ல கொடி அறிமுகப்படுத்தும் போது கண்டுக்கிடாமல் இருந்தார்? நம்ம குடும்பத்தை என்கரேஜ் பண்ணுவோன்னு நினைப்பாங்க மக்கள், வேண்டாம், அதனால கண்டுக்கல. அதையும் குறை சொன்னாங்க, அம்மாவோட கண்டுக்கிடாம கொடி ஏற்றுறாருன்னு. ஏன் அவர் கண்டுக்கிடல? நம்ம வாரிசு அரசியல குடும்ப அரசியல உட்படுத்துறோம்னு நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கண்டுக்கிடாம. அப்புறம் அந்த குற்றச்சாட்டு வந்தோடனே மேடை கீழே உட்கார வச்சு அவங்ககிட்ட வாழ்த்து வாங்கி தான் பேச போறாரு. அவருடைய மனைவி அந்த அம்மா தூரமா இருந்தா இவர் பேச்சை கேட்டாங்க, மேடைக்கு வேண்டியில உட்காரலையே சார். இறுதியா ஒரு கேள்வி சார், விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியல எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், மாற்றம் ஏற்படுமா, என்ன நடக்கும் சார்? மாற்றம் ஏற்படும். எப்படி என்றால், தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி என்று சும்மா பேசிட்டு இருந்து பிரச்சனையில், தன்னாட்சி, மாநில தன்னாட்சி அமைய வேண்டும். ஒரு வித்தியாசமான கட்சியாக, ஒரு மாற்று அரசியல் கட்சியாக, காலில் விழுகின்ற கலாச்சாரத்தை தவிர்த்து தாய் தந்தையரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தோடு, அதே மாதிரி சுயமரியாதை தன்மானம் என்பது உண்மையான சுயமரியாதை தன்மானம், படுக்க படுக்கணும் குடும்பத்துக்காரங்க, ஒரு கட்சி தலைவருடைய குடும்பத்துக்காரங்க, அவங்க ஒய்ஃப்கிட்ட, மகன்கிட்ட, வாரிசு அரசியல், இதெல்லாம் இல்லாத ஒரு அரசியல் நெறிமுறையோட, ஒரு நாகரிகமான பண்பாடோட இந்த அரசியல் கட்சி போக போக தெரியும். காலம் பதில் சொல்லும், அதற்கான திட்டங்கள் இருக்கின்றன, வெற்றி பெறும். பாஜகவினுடைய பி டீம்னு எடுத்தால் திமுக தான். ரகுபதி வந்து அதிமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இன்றைக்கு திமுக அமைச்சராக இருக்கின்றார். அதே சபாநாயகர் அப்பாவு கேட்டீங்க இல்லையா, அவரும் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக ஏடிஎம்கே காங்கிரஸுக்கு இருக்கிறார். நான் சொல்கிறேன், நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன், அப்பாவை விட நான் சீனியர் அரசியல், ரகுபதி விட சீனியர் அரசியல், நான் சொல்கிறேன், நான் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகாமல் இருக்கலாம். இதாமல் எதார்த்தம், ஒரு மாற்று அரசியல் வரப்போது மாற்று அரசியலை கவனியுங்கள். யங் ஃபோர்ஸ், யங் பொட்டன்சியல்ஸ் கம்ப்ளீட்டாக விஜய் கூட இருக்கிறாங்க. காலம் மாறும், எத்தனை காலம் தான் நீ ஏமாத்துவீங்க? நாடோடி மன்னன் எம்ஜிஆர் சொன்ன கருத்து தான், வரும் காலம் மாறும். காலப்போக்குக்கு ஏத்தாப்புல இன்னைக்கு கால மாற்றங்கள் ஏத்தாப்புல புது வடிவத்தில் இன்னைக்குள்ள தேவைகள், இன்னைக்குள்ள அபிலாசைகள், இன்னைக்குள்ள தமிழ்நாட்டுடைய தேவைகள், தமிழக மக்களுக்கான தேவைகளை பொறுத்து திட்டங்கள் வடித்து அது ஒரு ஆவணமாக விரைவில் வெளியிடப்படும் விஜய் சார்பில். சார் ஆக்சுவலி நீங்க காலில் விழுறத பத்தி பேசியிருந்தீங்க, புஜி ஆனந்தோட காலில் வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே விழுறாங்க. அது கூடாது சார், அதான் கூடாதுங்கிறதுல, அது கூடாதுன்னு சொல்றோம். விஜய் சொல்றாருல, காலில் விழாதுங்க, உங்க தாய் தந்தையர் மதிக்கணும்னு சொல்றாரு. விஜய் சொல்றதான கருத்து, அது பட்டு பட்டு விழுதா, அது அது மாத்தணும். அது அது ஒரு நாகரிக, அந்த கலாச்சாரத்தை வளர்த்து விட்டாங்க, அந்த கலாச்சாரம் வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு 40-50 ஆண்டு காலமா, 90 வளர்ந்துச்சு. பட்டு 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 காலில் விழுது. விஜய் வருகிறார், அவருக்கு ஒரு அனுபவங்கள், இப்ப திடீர்னு வந்தாலும் திரைத்துறையிலிருந்து வர ஒரு அனுபவங்கள், எம்ஜிஆர் ஆவது எல்லா இடங்களும் பிரச்சாரம் பண்ணி செஞ்சு வந்தாரு. இப்ப என்டி ராமாராவுக்கு இவருக்கு திடீர்னு உள்ள போடுறாங்க, அவங்க கொஞ்சம் அனுபவங்கள் ஏத்து ஒரு சில ஆலோசனைகளை பற்றி. இப்போ முதல்ல அவர் ரசிகர் மட்டும்தான் வச்சுதான் மாநாடு, அந்த மாநாடு வெற்றி. அடுத்த கட்டம் அரசியல் மூவ், ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஆட்கள் யார்ட்டையும் ஆலோசனை கேட்டு அவர் செய்யக்கூடிய நடவடிக்கையில இருக்கும். அப்படித்தான் இதை பார்க்க முடிய, விஜய் வந்து ஒரு நாள் கூத்துன்னு நீங்க நினைக்கக்கூடாது. பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு மாநாடு, டெல்லி வரைக்கும். டெல்லி வரைக்கும், டெல்லி வரைக்கும்னா எப்படி சார்? டெல்லினா மத்திய சர்க்கார், டெல்லி வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த செய்தி போயிருக்கு. லண்டன் கிண்டன் வெளியே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த செய்தி போய் எங்கிட்ட கேட்டாங்களே, அமெரிக்காவில் இருக்கவங்க இதில் இருக்கவங்களாம் கேட்டாங்களே. காலப்போக்கில் இந்த செய்திகள் வரும்,
இணையங்களில் அதே மாதிரி இணைய செய்தி இது இருக்கல வடிவ அதுலெல்லாம் போட்டிருக்காங்களே, வெளிநாட்டு செய்தி எல்லாம் போட்டிருக்காங்களே, காலம் வரும். அதனால் ஒரு மாற்று அரசியலுக்கு விஜயை கொண்டு வருவார், விரைவில் மாற்றம் வரும். இவ்வளோ நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க, ரொம்ப நன்றி சார்.